ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 1.5. எக்ஸசைஸ் 1.5 பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு சப்டிஷனில் 1, 2, 3, 4, 5 சம் இருக்குமா, 5 சம் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு சம் மட்டும் போடுறேன், மற்றதெல்லாம் ஈஸி தான், சேம் மெத்தட். சரிங்களா, தேர்ட் சம் மட்டும் நான் போடுறேன், மற்ற ஃபோர் சம் வந்து நீங்கள் போடுங்க. சரிங்களா, ஸோ என்ன கொஸ்டின் கேட்டிருக்கேன்னா, ஃபைண்டு எஃப் காம்போசிட் ஜி அண்ட் ஜி காம்போசிட் எஃப், செக் வெதர் எஃப் காம்போசிட் ஜி ஈக்குவல் டு ஜி காம்போசிட் எஃப். அதாவது எஃப் காம்போசிட் ஜியும் ஜி காம்போசிட் எஃப்பும் கண்டுபிடிச்சி சொல்லிடுறாங்க. கண்டுபிடிச்சிட்டு செக் பண்ண சொல்லிடுறாங்க, ரெண்டு ஈக்குவலாக இருக்குதா இல்லையான்னு. ஈக்குவலாக வந்தால் ஈக்குவல்னு போட போகிறோம், நான் நாட் ஈக்குவலாக வரலன்னா நாட் ஈக்குவல்னு சொல்லிட்டு போட போகிறோம், வேறு ஒன்றும் இல்லாமல். ஸோ கிவன் என்ன கொடுத்துருன்னா, எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 6 டிவைட் பை 3, ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 மைனஸ் எக்ஸ். அப்போது எஃப் காம்போசிட் ஜி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ். ஸோ எஃப்ல வந்து என்ன பண்ணோம், ஜி ஆஃப் எக்ஸை சப்ஸ்டிட் பண்ணோம். சரிங்களா, எக்ஸ் என்ன இருக்குது, எஃப் ஆஃப் எக்ஸு எக்ஸ் ப்ளஸ் 6 டிவைட் பை 3 இருக்குது. ஸோ நம்ம இங்கே எக்ஸு வேறு என்ன பண்ணோம், ஜி ஆஃப் எக்ஸை சப்ஸ்டிட் பண்ணோம். அப்போது 3 மைனஸ் எக்ஸு, இதில் எக்ஸில் சப்ஸ்டிட் பண்ணோம் எஃப் ஆஃப் எக்ஸில். அப்போது 3 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 6 டிவைட் பை 3 ஈக்குவல் டு இங்கே ப்ளஸ் 3 இங்கே ப்ளஸ் 6, அப்போ என்ன வரும், 9 மைனஸ் எக்ஸ் டிவைட் பை 3, இது எஃப் காம்போசிட் ஜி. ஆச்சுங்களா, செகண்ட் இந்த பக்கம் இந்த அதுக்கடுத்து இது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் நம்பர் ஒன்னு எடுத்துக்கலாம். ஜி காம்போசிட் எஃப் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ், ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ். அப்போ ஜி ஆஃப் எக்ஸ்னா, அப்போ ஜி ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணோம், எஃப் ஆஃப் எக்ஸை சப்ஸ்டிட் பண்ணணும். இங்கே எக்ஸுக்கு பதிலாக ஜி ஆஃப் எக்ஸில் எஃப் ஆஃப் எக்ஸை சப்ஸ்டிட் பண்ணணும். சரிங்களா, அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ்னா 3 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து இங்கே எக்ஸ் ப்ளஸ் 6 டிவைட் பை 6. சரிங்களா, அப்போ 3 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 6 டிவைட் பை 3 இங்கே 3 இந்த 3 கிராஸ் அம்பிளே பண்ணி எல்சியம் எடுக்கும்போது 3 3 சார் 9, எக்ஸ் ப்ளஸ் 6 டிவைட் பை 3. அப்போ என்ன வரும், 9 மைனஸ் 6, 3 மைனஸ் எக்ஸ் டிவைட் பை 3, 3 மைனஸ் எக்ஸ் டிவைட் பை 3. இது வந்து ஜியோ ஜி காம்போசிட் எக்ஸ் ஈக்குவேஷன். 1, 2 பிகம்ஸ் எஃப் காம்போசிட் ஜி ஈக்குவலாக இருக்குதாம்மா, இது நாட் ஈக்குவல். சரிங்களா, 1 2 கம்பேர் பண்ணும்போது 1 2 கம்பேர் பண்ணும்போது நாட் ஈக்குவல் ஆகுது. அப்போது நாட் ஈக்குவல் டு ஜி காம்போசிட் எஃப். சரிங்களா, நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் என்ன கேட்டிரு க்வெஸ்சன், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே சச் தட் எஃப் காம்போசிட் ஜி ஈக்குவல் டு ஜி காம்போசிட் எஃப். அதாவது எஃப் காம்போசிட் ஜியும் ஜி காம்போசிட் எஃப்பும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈக்குவல்னு சொன்ன பிறகு கேவோட வரையும் நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸாம்பிளில் இதே மாடலில் ஒரு சம் போட்டிருக்கோம், இதில் ரெண்டு சம் கொடுத்துருக்காங்க, ஒரு சம் நான் போடுறேன், ஒரு சம் நீங்கள் போடுங்க, செகண்ட் சம் நான் போடுறேன். சரிங்களா, ஸோ செகண்ட் சம் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x - k, ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4x + 5. சரிங்களா, அப்போ ஃபஸ்ட்டு எஃப் காம்போசிட் ஜி ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ், எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 2 × 4x + 5 - k, 2 4 = 8x + 10 - k. 2 உள்ள அப்படி பண்ணால் 2 4 = 8 + 2 5 = 10, இது எஃப் காம்போசிட் ஜி. சரிங்களா, இது 1 எடுத்துக்கலாம். சரி, ஜி காம்போசிட் எஃப், ஜி காம்போசிட் எஃப்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸு. அப்போ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னா ஜி ஆஃப் எக்ஸில் எக்ஸுக்கு பதில் என்ன சப்ஸ்டிட் பண்ணோம், 2x - k சப்ஸ்டிட் பண்ணோம் இங்கே. சரிங்களா, அப்போ 4 × 2x - k + 5. அப்போ 4 அப்ளை பண்ணும், 4 2 = 8x - 4 × k 4k + 5, இது ஜி காம்போசிட் எஃப். ஆல்சோ என்ன, எஃப் காம்போசிட் ஜி ஈக்குவல் டு ஜி காம்போசிட் எஃப் ரெண்டும் ஈக்குவல் நான் கொடுத்துக்கிறாங்க. அப்போ எஃப் காம்போசிட் ஜி என்ன வந்துன்னா 8x + 10 - k ஈக்குவல் டு 8x - 4k + 5. சரிங்களா, அப்போ இங்கே பார்த்தோம்னா இந்த 8x-ம் கேன்சல் ஆகிடும், ரெண்டு பேர் கேன்சல் ஆகிடும். இங்கே
minus k இந்த minus 4k இந்த பக்கம் வந்தா plus 4k இந்த பக்கம் 5 இருக்குது இந்த plus 10 இந்த பக்கம் வந்தா minus 10 சரிங்களா அப்ப minus k plus 4k டிஃபரன்ஸ் சைன் அந்த சப்ட்ராக்ட் பண்ணோம் யூ புட் தி சைன் தி கிரேட்டர் சைன் கிரேட்டர் 4 னா இது பிளஸ் தான் போட போறோம் அப்ப plus 3k equal to minus 5 plus 3k equal to minus 5 அப்ப k equal to minus 5 by 3 k equal to minus 5 by 3 therefore k equal to minus 5 by 3 என்ன நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்மா தேர்ட் ஒன் क्वेश्चन என்ன கொடுத்துறானா if f of x equal to 2x minus 1 comma g of x equal to x plus 1 by 2 show that f composite g equal to g composite f equal to x அப்படி ப்ரூவ் பண்ண சொல்லிறான் அதாவது f composite g யும் g composite f அதோட வேல்யூ வந்து x ன்னு நம்ம ப்ரூவ் பண்ணனும் சரிங்களா So first given that to write f of x equal to 2x minus 1 g of x equal to x plus 1 by 2 x plus 1 by 2 so first f composite g equal to f of g of x அப்படினா f of sorry f ல என்ன பண்ணா g of x சப்ஸ்டிட் பண்ணனும் சரிங்களா அப்போ f என்ன இருக்குங்க 2 g of x x plus 1 by 2 x plus 1 by 2 minus 1 அப்போ இந்த 2 கேன்சல் ஆயிடும் x plus 1 minus 1 plus 1 க்கு minus 1 க்கு கேன்சல் ரிமைன் x இரு மட்டும் தான் இருக்குது f composite g equal to x இது நம்பர் 1 சரிங்களா அதுக்கு அப்புறம் g composite f equal to g of f of x g of f of x g ல வந்து f of x சப்ஸ்டிட் பண்ணோம் அப்ப g ல என்ன இருக்குது x plus 1 by 2 னு இருக்குது அங்க x பதிலா 2x minus 1 னு சப்ஸ்டிட் பண்ணோம் அப்ப x பதிலா 2x minus 1 அப்புறம் plus 1 divided by 2 இந்த minus 1 plus 1 கேன்சல் இந்த 2 க்கு இந்த sorry ஒரே டைம் கேன்சல் பண்ண கூடாது 2x minus 1 plus 1 divided by 2 plus 1 கேன்சல் ரிமைனிங் இருக்குது 2x by 2 இந்த 2 க்கு வந்துட்டு அப்புறம் கேன்சல் x மட்டும் வருது இது g காம்போசிட் f 1,2 becomes 1,2 becomes f காம்போசிட் g equal to g காம்போசிட் f equal to x hence proved சரிங்களா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போதுமா இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் டூ ஃபைண்ட் ஏ இஃப் ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க ஸோ எஃப் ஆஃப் எக்ஸும் ஜி ஆஃப் எக்ஸும் கொடுத்துருக்காங்க ஏவோட வேல்யூ கட்டுப்படி சொல்லிக்கிறாங்க ஸோ கிவன் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா எஃப் காம்போசிட் சாரி ஜி காம்போசிட் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஒன்னு சொல்லிக்கிறாங்க அப்போது ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா இந்த ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னு நம்ம கண்டுபிடிச்சிடணும் ஃபஸ்ட்டு ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்னு கண்டுபிடிச்சிட்டு பிறகு எக்ஸுக்கு பதிலாக யூ எப்படி சப்ஸ்டியூட் த வேல்யூ எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அதில் வந்து எக்ஸுக்கு பதிலாக ஏன்னு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும் சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஏவோட வேல்யூ சரிங்களா ஸோ கிவன் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் டூ சரிங்களா அப்போ ஃபஸ்ட்டு ஜி ஆஃப் f of x first g of f of x equal to g of f of x கண்டுபிடிச்சிடலாம் first அப்போ g of f of g of f of x வந்து x minus 2 x minus 2 so அப்போ g ல வந்து sorry g of x square minus 1 இங்கே f of x தானே கொடுத்துக்கிறாங்க அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஜி ஆஃப் எக்ஸில் எக்ஸ் பதில் என்ன நம்ம என்ன சொல்லணும் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் மைனஸ் டூ அப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ இது ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் பட் ஆல்சோ கிவன் தட் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஏஸ் ஈக்குவல் டு ஒன்று அப்போ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் ஏஸ் ஈக்குவல் டு ஒன்றுனா அப்போது நம்ம எக்ஸுக்கு பதில் நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம் ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும் எக்ஸுக்கு பதில் நம்ம ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும் ஸோ அப்போது
g of f of a equal to 1 ना அப்ப g of f of x ோட வேல்யூ என்ன அதேதான் a x க்கு பதிலா a-ஐ சப்ஸ்டிட் பண்ண போறோம் நம்ம சரிங்களா அப்போ அப்ப x க்கு பதிலா a-ஐ சப்ஸ்டிட் பண்ண என்ன வரும் a cube sorry a square minus 3 equal to 1 a square minus 3 equal to 1 g of f of x ோட வேல்யூ x square minus 3 அப்ப g of f of a னா x க்கு பதிலா இங்க a இருக்கு அதே போல அந்த அதுக்கு வேல்யூ ஆன x square minus 3 ல x க்கு பதிலா a-ஐ சப்ஸ்டிட் பண்ணனும் a-ஐ சப்ஸ்டிட் பண்ணா a square minus 3 equal to 1 நமக்கு a ஓட வேல்யூ தான் தேவை a square equal to 1 minus 3 அந்த பக்கம் தான் plus 3 a square equal to 4 a equal to square root of 4 a equal to plus or minus 2 therefore a equal to plus 2, comma, minus 2, ரெண்டு வேல்யூ கிடைக்கும் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் நெக்ஸ்ட் டைம் பார்க்க போகுது ஃபிஃப்த் சம்மு ஏ கமா பி கமா சி சப்செட்னா என்ன என்னக்குள்ள இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க சார் நேச்சுரல் நம்பர்ஸ் ஏவும் பியும் சியும் ஸோ அண்ட் ஏ ஃபங்க்ஷன் எஃப் ஃபங்க்ஷன் ஏ டென்ஸ் டு பி பி எஃப் டிஃபைன்ட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் 2x plus 1 அதாவது ஏலேருந்து பிக்கு எஃப்ன்றது ஒரு ஃபங்க்ஷனு அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 2x plus 1 சொல்லியிருக்கிறாங்க அண்ட் ஜி சப்ஜெக்ட் ஜி ஆஃப் ஃபங்க்ஷன் பி டென்ஸ் டு சி பி டிஃபைன்டு ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் எஃப் காம்போசிட் ஜி அண்ட் ஜி காம்போசிட் எஃப் அப்படின்னு கேட்குறாங்க ஒன்றும் இல்லைம்மா இப்போ குத்து வருது கிவன் தட் எஃப் டென்ஸ் டு ஏ டென்ஸ் டு பி A tends to B is a F is a function such that F A tends to B அப்போ F of X equal to 2X plus 1 அதே போல G அதே போல் ஜியும் ஒரு ஃபங்க்ஷன் தான் அப்போ ஜி சப்ஜெக்ட் பி டென்ஸ் டு சி கமா ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க சரிங்களா ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட் எஃப் காம்போசிட் ஜி கண்டுபிடிக்கலாம் அப்போது எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் வந்து நமக்கு என்ன நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் அப்போ எக்ஸ் ஸ்கொயர் எதில் சப்ஸ்டிட் பண்ணோம் எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டிட் பண்ணோம் எக்ஸ் ஸ்கொயர் எதில் சப்ஸ்டிட் பண்ணோம் எஃப் ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டிட் பண்ணணும் எஃப் ஆஃப் எக்ஸில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும் ஸோ எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன இருக்குது நமக்கு ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு எக்ஸ் பதிலாக எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1 அப்போது 2x square sorry x square இங்கே முடிஞ்சிடும் plus 1 இது f composite g f composite g so the range of f composite g equal to f of x என்றது நமக்கு கோடு நம்ம y இன் தான் எடுத்துக்குவோம் ரேஞ்ச் வந்து y இன் தான் equal to y such that y ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடச்சிக்குதுங்க 2x ஸ்கொயர் ப்ளஸ் 1 x பிலாங்ஸ் டு n இதுதான் ரேஞ்ச் f ஆஃப் ஜியினுடைய f காம்போசிட் ஜியினுடைய ரேஞ்ச் அதே போல் ஜி காம்போசிட் எஃப்ஸ் ஆல்சோ ஜி காம்போசிட் எக்ஸ் ஈக்குவல் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஜி எஃப் ஆஃப் எக்ஸ் நமக்கு என்ன 2x ப்ளஸ் 1 அது ஜி ஆஃப் எக்ஸில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் இப்போது ஜி ஆஃப் எக்ஸ்னா எக்ஸ் ஸ்கொயர் அப்போ 2x ப்ளஸ் 1 ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும் ஜி ஆஃப் எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் தான் இருக்குது ஜி ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது ஜி ஆஃப் எக்ஸ் 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 பதில் என்ன பண்ணுறோம் 2x ப்ளஸ் 1 இங்கே சப்ஸ்டிட் பண்ண போகிறோம் சரிங்களா அப்போது தேர்ஃபோர் அது ஆல்சோ ரேஞ்ச் ஆஃப் சாரி த ரேஞ்ச் ஆஃப் ஜி காம்போசிட் எஃப் ஈக்குவல் டு அதுவும் நமக்கு ரேஞ்ச் வந்து ஒய் தான் ஒய் சச் தட் ஒய் ஈக்குவல் இங்கேனா வந்தது 2x plus 1 whole square, comma, x belongs to n. ஸோ எனக்கு நமக்கு சரி இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன நேச்சுரல் நம்பர்ஸ் எக்ஸ் பதிலாக 1, 2, 3 சப்ஸ்டிட் பண்ணால் வேல்யூஸ் கிடைக்கும் அதுதான் நமக்கு ரேஞ்சு சரிங்களா அது வரைக்கும் கண்டுபிடிச்சது நமக்கு
போதுமா அது ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகுது சிக்ஸ்த் சம் லெட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் அண்ட் ஃபைண்ட் எஃப் காம்போசிட் எஃப் செகண்ட் வந்து எஃப் காம்போசிட் எஃப் காம்போசிட் எஃப் மவுடு மவுடு அதே கொடுத்துருவாங்க ஒன்றும் சிரமம் கிடையாது கொடுத்துரு கிவன் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஃபஸ்ட் ஒன் கண்டுபிடிக்க போகிறோம் எஃப் காம்போசிட் எஃப் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் மாதிரி சப்ஸ்டிட் பண்ண வேண்டியது தான் அப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் அப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன்று மறுபடியும் எக்ஸுக்கு பதில் இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும் அப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன் அப்போது இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம் நம்ம மெத்தடில் இருக்குது ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஒன் அப்போது எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் ஒன்று ஸ்கொயர் பண்ணால் ஒன்று மைனஸ் ஒன் இந்த மைனஸ் ஒன்றுக்கு ப்ளஸ் ஒன்று கேன்சல் ஆகிடும் எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் இது எஃப் ஆஃப் எஃப் காம்போசிட் எஃப் ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம் ஒன்று கண்டுபிடிச்சிட்டோம் நெக்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் என்ன கேட்டிருக்காங்கன்னா எஃப் காம்போசிட் எஃப் காம்போசிட் எஃப் அப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணோம்னா முதல்ல எஃப் காம்போசிட் எஃப் முதல்ல கண்டுபிடிச்சிடணும் தட் மீன்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் சரிங்களா அப்போ எஃப் ஆஃப் முதல் இந்த ப்ராக்கெட் உள்ளதை கண்டுபிடிப்போம் எஃப் ஆஃப் எக்ஸ் தான் கண்டுபிடிச்சிது நம்ம எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் இதுதான் கண்டுபிடிச்சிக்கிறது ஏற்கனவே கூடாது அது ஏற்றமே மறுபடியும் என்ன பண்ணோம் எஃப் ஆஃப் எக்ஸில் மறுபடியும் சப்ஸ்டிட் பண்ணேன் எக்ஸுக்கு பதிலாக அப்போ எக்ஸு பதிலானா எக்ஸ் ஸ்கொயர் சாரி எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் டூ எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன் சரிங்களா அப்போது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் மறுபடியும் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம் அப்போது எக்ஸ் பவர் ஃபோர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ வந்து எக்ஸ் பவர் ஃபோர் பி வந்து டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்னா டூ எக்ஸ் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஒன் அப்போது ஃபோர் டூ சார் எயிட் மைனஸ் டூ டூ சார் ஃபோர் எக்ஸ் பவர் ஃபோர் இங்கே எக்ஸ் பவர் டூ அப்போ எக்ஸ் பவர் சிக்ஸ் இங்கே ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது டூ ஸ்கொயர் பண்ணி எக்ஸ் ஸ்கொயர் பண்ணும் டூ ஸ்கொயர் பண்ணால் ஃபோர் டூ டூ ஃபோர் எக்ஸ் மைனஸ் ஒன் இது அப்படியே விட்டுடலாம் இது எஃப் காம்போசிட் எஃப் காம்போசிட் எஃப்